அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் இன்டன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா ஸ்கூலு, அதாவது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் நரிக்குடி யூனியனில் சேதுராயனேந்தல்ற கிராமத்தில் எங்கள் அம்மா வந்து தலைமை ஆசிரியையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 11 வருஷமாக அந்த ஸ்கூல் பிள்ளைங்க யூனியன் லெவலில், கலை திருவிழாவில் யூனியன் லெவலில் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஃபஸ்ட்டு வந்து, அந்த ஃபஸ்ட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மாநில அளவிலான போட்டிக்கு நாங்கள் வந்திருக்கோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களோட எஃபர்ட்டை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். அந்தளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இவங்க எப்படி ஆடுவாங்களோ, என்ன ஆடுவாங்களோன்னு சொல்லிட்டு எங்களுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்சுவலாக 6th, 7th, 8th இந்த 3 கிளாஸுக்குமே போட்டி வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன் சௌராஷ்டிரா காலேஜ், அது மதுரை சௌராஷ்டிரா காலேஜ் ஃபார் உமனில் நடக்குது. மற்ற போட்டிகள் எல்லாமே, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு போட்டிகளுமே ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு ஸ்கூலில் பிரித்து விட்ருக்காங்க. எங்களுக்கு பிரித்து விட்டது வந்து சௌராஷ்டிரா காலேஜ் ஃபார் உமன், அங்கே தான் இருக்கோம். இப்போ காலையில் 4:30 நாங்கள் ஸ்கூல்லேருந்து பிள்ளைகளை கிளம்ப சொல்லிட்டோம். வேன் பிடிச்சிருந்தோம். அந்த ஊரில் இருந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் பேரை வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டிக்காக வர சொல்லியிருந்தோம். எங்கள் வீடு இருக்கிறது மானாமதுரை. மானாமதுரையிலேருந்து அம்மாவோட ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இருக்கும். அதனால் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சேஃப்டிக்காக வர சொல்லிட்டோம். மானாமதுரையில் நாங்கள் எல்லாருமே ஏறிட்டோம். கரெக்டாக இங்கே வர்றதுக்கு 9:00 ஆயிடுச்சு. ஹாஃப் ஏலி லீவ்னால அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை, அதனால் சீக்கிரமே வந்துட்டோம். அருப்புக்கோட்டையில் இருந்து மேக்கப் பண்ணுறதுக்காக எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா நிவேதாக்கான் உங்களை நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அவங்க டக்கு 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 டக்குன்னு மேக்கப் போட்டு எல்லா பிள்ளைகளுமே ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் ஜெயித்தது ஆண்கள் கிராமிய குழு நடனம் மற்றும் செவ்வியல் குழு நடனம். இது ஸ்டேட் லெவல் காம்படிஷனுங்கிறதுனால எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. பார்க்கவே ஒரு திருவிழா மாதிரி இருந்தது, அவ்வளோ கூட்டம். மற்ற டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க எல்லாமே முதல் நாளே வந்து தங்கிட்டாங்களாம். நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் காலையில் தான் வந்தோம். பிள்ளைங்களோட மேக்கப்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. அந்த அளவுக்கு அழகாக, அந்த அளவுக்கு கிராண்டாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னே சொல்லவே முடியல, அவ்வளோ நல்லா இருந்தது. டோக்கன் வாங்கிட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். இப்போ நிவேதாக்கா எங்கள் பிள்ளைகளுக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பிள்ளைங்களோட காஸ்ட்யூம்ஸையும் பார்த்தா அப்பா சான்ஸே இல்லை, என்னமோ சினி ஃபீல்டில் ஏதோ ஷூட்டிங்கில் இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மேக்கப் போட்டு ஃபோட்டோஷூட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றினது இந்த நிவேதா அக்கா தான். என்னோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். கிராமிய குழு நடனம் தான் ஃபஸ்ட்டு நடந்தது. ஆடிட்டோரியம்குள்ளே ஒரு டீச்சர் ப்ளஸ் சார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போகணும்னு சொன்னாங்க. நாங்கள் கெஞ்சி கதறி உள்ளே வந்து உக்காந்துருக்கோம். உள்ளே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படியோ யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்து பாதி டான்ஸ் தான் எடுக்க முடிஞ்சுது. கிராமிய குழு நடனம் முடிஞ்சிருச்சு. அடுத்து செவ்வியல் நடனத்துக்காக மேக்கப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நடந்த படுகா டான்ஸ் எங்க மனசை ரொம்பவே கவர்ந்துருச்சு. Thank you.
சாப்பிட்டுட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். ஒவ்வொரு இடத்துல இருந்தும் டான்ஸ் ஆடிட்டு வெளியில் வந்துட்டு இருந்தாங்க. காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ஸ்நாக்கு, டீ எல்லாமே இங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல பிளானிங், நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. டோக்கன் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க, எல்லாமே பிளான் படி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த பிளான்லேயுமே கொஞ்சம் கூட கொலாப்ஸ் கிடையாது. ரெண்டு போட்டிக்கு வந்திருந்தோம், ரெண்டு போட்டியுமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. போட்டி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நல்லா பண்ணாங்க. ஜட்ஜஸ் என்ன மார்க் போட்டிருக்காங்கன்னு தெரியலை, வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் எப்போ சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் மனசை பொறுத்தளவில் எங்கள் பசங்க நல்லா தான் ஆடினாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஜெயிப்போம்னு. சௌராஷ்டிரா காலேஜ்லேருந்து எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரும்போது வேனில் ஒரே டான்ஸு, பிள்ளைங்க எல்லாருமே நாங்களும் சேர்ந்து ஆடிக்கிட்டே வந்தோம். எல்லா பிள்ளைகளையுமே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களை அனுப்பி வைக்கிறதா பிளானு. சடனாக வீட்டுக்கு போன உடனே எல்லாத்துக்கும் டீ போட முடியாது, ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்றதுக்காக போகிற வழியிலேயே ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி எல்லாத்துக்குமே அம்மா பப்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு யூடியூப்பில் பசங்களோட ஆனுவல் டே டான்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துட்ருக்காங்க. எல்லா பிள்ளைங்களுக்குமே அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப நாளாக டீச்சர் உங்கள் வீடை பார்க்கணும், வீடை பார்க்கணும்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி தான் அவங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதனால் பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிள்ளைகளோட அவங்கவுங்க பேரண்ட்ஸுமே வந்திருந்தாங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காலையில் 4 மணிக்கு கிளம்பினோம், இப்போ மணி வந்து 7:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பிள்ளைங்க கிளம்பாமல் இருந்தால் ரொம்ப அன்டைம் ஆயிரும் போகிறதுக்கு அப்படின்ட்டு அம்மா கிளம்ப சொல்லிட்டாங்க. வேனில் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கூட்டம் கூட்டமாக வீட்டில் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க கிளம்புனோடனே வீடே வெறின்னு ஆயிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் JM Mainly க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.